வணக்கம். சின்னக்குறு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல், சிறப்பான ஒரு தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். இறைவனை நம் கண்ணால் பார்க்க முடியுங்களா? பார்க்க முடியுங்க, இறைவனிடம் பேசவும் முடியும். ஆனால் இறைவன் நேராக வந்திருக்காரா, நம்ம கண் முன்னாடி நின்று காட்சி தந்திருக்காரா உண்மையா, அதுதான் இல்லை. ஆனால் மனிதர் ரூபத்தில் இறைவன் எப்பொழுதும் மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறான். ஏழையாகட்டும் பணக்காரராகட்டும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக நின்று உதவி செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு குருகுலத்தில் போதிப்பவர், கல்வி போதிக்கும் குரு சீடரை பார்த்து கேட்குறாரு, நீ கடவுளை நீ பார்த்துருக்கியா, இறைவனை பார்த்துருக்கியான்ட்டு. நான் இறைவனை பார்த்ததில்லை என்று அந்த சீடர் சொல்கிறார். நீ இறைவனை சுலபமாக அடைய முயற்சி செய்கிறாயா என்று கேட்குறாரு. நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து எப்படி தான் இறைவனிடம் சீக்கிரம் அடைய எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லை, அதை பற்றி தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறாரு சீடர். உடனே குரு சொல்கிறாரு, குருவாக இருப்பவர் சொல்கிறாரு, அதற்கு ஒரு எளிய வழி இருக்குது. நீ அழைத்தால் இறைவன் உன்னை காண வருவது காலதாமதமாகும், ஆனால் இறைவனே உன் சேவை பார்த்து அவரே உனக்கு காட்சி தருவார் என்று சொல்கிறார். அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி குரு ஐயா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்வதை கே. ஒரு நாட்டின் அரசர், நல்ல ஒரு அறிவாளி நாட்டரசரை பார்க்க விரும்பினார். ஆனால் நாட்டின் அரசர் வந்து பார்க்க அனுமதி அந்த அறிவாளிக்கு கிடைக்கவில்லை. காத்திருந்து காத்திருந்து அந்த எண்ணத்தை விட்டு விட்டு அவர் தாம் வழியே பார்க்க ஆரம்பித்தார். தானங்கள் தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தார். உணவால் பட்டினியால் கஷ்டப்படும் மக்களை போய் தேடி தேடி உணவளித்தார். நீர்பந்தல் வைக்கிறது, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்ன இருந்து அவங்க பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, இப்படி பல வித நல்ல செயல்களை ஈடுபட்டுட்டு வந்திருக்கார் அந்த அறிவாளி. அரசல் புரசலாக மன்னரோட காதில் அதுக்கு கேட்குது, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவரை தேடி போய் அவர் போய் பார்க்குறாரு அந்த அறிவாளியை. அறிவாளி இதை எதிர்பார்க்கவே இல்லை, நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்று ரொம்பவே மனம் மகிழ்கிறார். உன்னுடைய சேவை பாராட்டத்தக்கது, என்னுடைய அரசு அவையில் இப்படிப்பட்ட சேவகனும் அறிவாளியும் தான் தேவை என்று கூறி அந்த அறிவாளிக்கு மந்திரி பதவி அளித்து தன் அரச சபையில் சேர்த்து கொண்டார். இதிலிருந்து என்ன புரிகிறது? கடவுளை தேடி நாம் செல்ல வேண்டாம், நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் அன்பும் மக்களிடம் நாம் காண்பிக்கும் அன்பு தான தர்மங்கள் மூலமாக இறைவனே நம்மை தேடி வருவார், நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார் என்பது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்மீக தகவலில் இன்னொரு பதிவு. விஷ்ணு பகவான் கோவிலில் தூய்மை பணி செய்யும் பணியாளர் எப்போவுமே வந்து யார்கிட்டேயுமே அனாவசியமாக பேச மாட்டார். அவர் வேலை உண்டு, அவர் உண்டு என்று தான் இருப்பார். கோவிலை தூய்மைப்படுத்துவதும் வரும் மக்களை வரிசைப்படுத்தி கடவுளில் வந்து வழிபடுறதுக்கு, இறை வழிபாட்டுக்கு அவங்கள வரிசைப்படுத்தி கோபப்படாமல் அன்பான வார்த்தைகளால் சொல்லி அவர்களை வழிநடத்துவதும் அந்த தூய்மை பணியாளரோட வேலை. அவரும் வந்து அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. மக்கள் கூட்டமாலை மோதிக்கொண்டே இருக்கின்றது. அப்போ இந்த தூய்மை பணியாளர் நினைக்கிறாரு, மக்கள் கூட்டம் வந்துட்டே இருக்கு, பாவம் இறைவன் வந்து நின்றுக்கிட்டே வந்து அருள் புரிகிறாங்க, அவருக்கு ரொம்பவே கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறோம். இரவில் வந்து அவன் முன் வந்து விஷ்ணு பகவான் தோன்றி பேசுகிறார்.
அப்போ இந்த தூய்மை பணியாளருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக எழுதும். நீங்கள் சாமி, நீங்கள் எல்லாம் கூட்டமும் வருதே, நீங்கள் நின்றுக்கிட்டே மக்களுக்கு அருள் புரிகிறீங்க, உங்களுக்கு கால் வலிக்காதான் அப்படி என்று சொல்கிறாங்க. என்னுடைய பணி அது, நான் வந்து மக்களை காக்கும் பணி, மக்கள் வேண்டுவதை அருள் புரியும் பணி, அதனால்தான் நான் நின்று கொண்டே அருள் பாவிக்கின்றேன் என்று விஷ்ணு பகவான் சொல்கிறார். உடனே அந்த தூய்மை பணியாளர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பதில் ஒரு நாள் அந்த இடத்துல நிற்கிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே விஷ்ணு பகவானுக்கு சிரிப்பு வந்தது. அப்படியே ஆகட்டும், நீ ஒரு நாள் என்னுடைய இடத்தில் இருந்துப்பார், நான் உன்னுடைய இடத்தை நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆள் மாறாட்டம், அதாவது அந்த தூய்மை பணியாளர் விஷ்ணு பகவான் போல் வேடமிட்டு அந்த கருவறையில் போய் நிற்கிறாரு. தூய்மை பணியாளர் போல விஷ்ணு பகவான் மாறி நிற்கிறாரு. விஷ்ணு பகவான் வந்து தூய்மை பணியாளர் செய்யும் பணிகளை செய்கிறார். உள்ளே கருவறையில் விஷ்ணு பகவான் வேடத்தில் இருக்கும் அந்த தூய்மை பணியாளர் பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. அப்போது ஒரு செல்வந்தர் வராரு, பணத்துக்கு பஞ்சமே இல்லை அவருக்கு. பிரார்த்தனை செஞ்சுட்டு தனக்கு வந்த லாபத்தில் ஒரு பங்கை எடுத்து உண்டியில் செலுத்திட்டார். அவர் போகிறாரு, போகும்போது பணப்பையை மறந்து வச்சுட்டு போயிடறாரு. ஒரு பரம ஏழை, 1 ரூபாய் எடுத்துன்னு வந்து என்னுடைய வறுமைக்கு இயன்றது இதுதான்ப்பா, இதை ஏற்றுக்கோங்கன்னு உண்டியில் போடுறாரு. போட்டுட்டு அவர் சாமியை வழிபட்டுட்டு திரும்பி போகும்போது காலில் ஒரு பொருள் தட்டுப்படுது, என்னன்னு பார்த்தா ஒரு பையன். அதை எடுத்து பார்த்தா பொன் பொருள் பணம் எல்லாம் இருந்தது. அவர் அமைதியாக அதை எடுத்துகிட்டு போயிடறாரு. 3வதாக அந்த செல்வந்தர் வந்து வராரு, திருப்பி வராரு, என்னுடைய பணப்பையை காணும் நிறைவா, என்னுடைய பணப்பையை காணும், நான் என்ன தவறு செஞ்சேன் சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கே ஒரு பேச்சாளர், மேடை பேச்சாளர் இருக்கிறாரு, இவர் தான் என்னுடைய பணப்பையை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் மேடை பேச்சாளர் மீது பழியை சுமத்துறாரு. விஷ்ணுவின் வேடத்தில் இருந்த தூய்மை பணியாளர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறாரு, மக்களிடம் பேச ஆரம்பிக்கிறாரு விஷ்ணுவை போல, கோடீஸ்வரர் அவருடைய பணம் ஏழை அந்த மனிதன் எடுத்து கொண்டு சென்று விட்டான், அவனை கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறாரு. அவனை கூப்பிட்டு விசாரித்தால் உண்மையாக அந்த பணம் வந்து அவன் கிட்ட அந்த பையன் இருந்தது, கோடீஸ்வரர் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டார். தவறே செய்யாத பேச்சாளரிடம் மன்னிப்பும் கேட்டுட்டு போயிடாரு. ஏழையாக இருந்து திருடும் குணம் கொண்ட அந்த மனிதரை வந்து கைது செஞ்சிட்டாங்க, அவருக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா, கோவில் நட சாத்தினாங்க. இரவு ஆயிடுத்தோம், விஷ்ணு வேடத்தில் இருந்த தூய்மை பணியாளர் தன் வேலையை முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. விஷ்ணு பகவான் பார்க்குறாரு, அவருக்காக காத்திருக்காரு. ஏன்னா அன்பும் நற்குணமும் சேவை பண்ணும் மனப்பான்மையும் கொண்ட தூய்மை பணியாளருக்காக ஸ்ரீ விஷ்ணு பகவான் காத்துட்ருக்காரு. தூய்மை பணியாளர் வர்றாரு, என்ன உன்னுடைய வேலை எப்படி இருந்தது என்று கேட்குறாரு. ரொம்ப கஷ்டமான வேலை சுவாமி, நான் இந்த இவ்வளோ கஷ்டமான வேலையை தான் நீங்கள் நின்றுக்கிட்டு பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், என்னை பார்க்க பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள், என்னை திட்டக்கூட செய்வாங்க, நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்றதை. உங்களை திட்டுவாங்களா, என்ன சுவாமி சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், அவங்களுக்கு நல்லது செய்தால் புகழ்வார்கள், அவர்களுக்கு கெட்டது வந்தால் திட்டுவார்கள், அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கணும் என்று இருந்தால் அனுபவித்து தானே ஆக வேண்டும், நாங்கள் ஓரளவுக்கு அதை குறைப்போம், ஆனால் முழுமையாக குறைக்கிறது வந்து அவங்க கர்ம வினை பொறுத்து தான், இந்த மாதிரி தானம் தர்மங்கள் செய்தால் கர்ம வினைகள் குறையும், அப்போ வந்து அவங்க கஷ்டத்துலேருந்து அவங்க வந்து தன்னை காத்து கொள்ளலாம், ஆனால் மக்களுக்கு இது புரியாது, என்னை திட்டி தீர்த்து விடுவார்கள், கல்லாக இருக்கிறாய் நீ, கல் தானா, நான் சொல்வதை உன் காதில் கேட்கலையா என்று திட்டுவார்கள்.
அவங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்திகள் வந்தால், இறைவா உன்னை போல இல்லையா, இறைவா என்னை காத்த தெய்வமே, அப்படி இப்படி என்று பாராட்டவும் செய்வார்கள். இந்த செவியில் எல்லாவற்றையும் காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் நான் இருக்க வேண்டும். என்ன பண்ணுவது, எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார் விஷ்ணு பகவான். தூய்மை பணியாளர் விஷ்ணு பகவான், அந்த இடத்தில் என்னால் இருக்க முடியாது, நீங்களே இருங்க என்று சொல்லி அவரிடமிருந்து விடை பெறுகின்றார். ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய அருளோடு, நல்ல எண்ணங்களோடு, அன்போடு அவர் வந்து அவருடைய பணியை சரியாக செய்து கொண்டு இருக்கிறார். கடவுளிடம் நாம் அன்பு செலுத்தினால் நம்மளுடைய நல்ல குணத்தோடு நம் பணியை செய்து சரியாக செய்து வந்தால் இறைவனை நம்மிடம் நேராக வருவார்கள் என்பதை இந்த பதிவு மூலம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. சுவாரஸ்யமான இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.